சாரு எதுக்காக இப்படி ஒரு லெட்டர் எழுதணும்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேப்போம். அப்பாவாவது சாரு பத்தி அவர் புரிஞ்சு பார்ல. தேங்க்ஸ் தீபா, எனக்கு இருந்த குழப்பத்துல நான் இதை பத்தி யோசிக்கவே இல்ல. அந்த கொரியரை வச்சு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முடியும். இனியும் ஒதுங்கி இருக்க போறதில்ல. கரெக்ட் துளசி, சாரோட பிளானா இருந்தாலும் சரி இல்ல யாரோ மேல அக்கறையோட எழுதியிருந்தாலும் சரி, எந்த விதத்துல யோசிச்சாலும் லெட்டர் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சா சாரு கண்டிப்பா மாட்டிப்பா. முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிப்போம். கொரியர் எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா அட்ரஸ்ல இருந்து போன் நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அந்த கொரியர் எங்க வச்சிருக்க? ஏய், அது இப்ப என்கிட்ட இல்ல, அங்க வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். சுத்தம், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? வீட்டை விட்டு வெளியே வரும்போது அதெல்லாம் எடுத்துட மாட்டியா? எனக்கு அப்பதெல்லாம் தோணலடி. ஆமா, லூஸ் மாதிரி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே மட்டும் வர தெரியுது. ஏய், நீ என்னடி பேசுற? இவ என்ன மாதிரி சூழ்நிலையில வெளியே வந்தான்னு தெரியும்ல. சும்மா கோவப்படுறத விட்டுட்டு அத போய் எப்படி எடுத்துட்டு வரலான்னு யோசனை பண்ணு. துளசி, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அந்த கொரியர் நம்ம கைக்கு வந்தாகணும். எப்படி முடியும்? இவ வேற கோச்சுக்கிட்டல வந்திருக்கா? இவ மாமியார் திரும்பவும் உள்ள விட மாட்டாளே. அத நான் பாத்துக்கறேன்டி. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ். எப்படியாவது சாருவோட நெஜ முகத்தை நான் வெளியே கொண்டு வரதான் போறேன். வெரி குட் துளசி, இந்த வேகம் போதும், நீ ஜெயிக்க. முதல்ல இந்த கொரியர் எடுக்கிறோம், அனுப்பின அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம், அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தமிழ் முன்னாடி நிறுத்துறோம். வா போலாம். யோசிக்கிற, நான் முனைங்க திருட வரல, தைரியமா உள்ள போ. ப்ளீஸ் தீபா, அத்தை என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நமக்கு வந்த வேலை முடிஞ்சா சரி. ஆமா தாயே, உன் மாமியார் என்ன சொன்னாலும் நாங்க வானத்தை பார்த்துட்டு கம்மனு இருக்கோம். ஓகேவா? முதல்ல போய் அந்த கொரியர் எடுப்போம். வா. ஏய், அங்கே நில்லுடி. ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, திரும்ப எதுக்கு நீங்க வந்த? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? எடுத்துறீங்களா? இப்ப நாங்க உங்க கூட சண்டை போட வந்தோம், எங்களுக்காக இல்லனாலும் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கௌரவமா நடந்துக்கோங்க. ஏய் நிறுத்திரி, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பெருசா பேச வந்துட்ட. நீ ஏண்டி நிக்கிற? அனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன்னு ஜம்பமா பேசிட்டு போன, இப்ப எதுக்கா இங்க வந்த? வக்கில் அது அப்பா வீட்டுல வாழ முடியலன்னு பிச்சை கேட்க வந்தியா? எனக்கு தெரியும்டி, கையில கால விழுந்தாவது அந்த வீட்டுக்கு போயிடுன்னு உன் அப்பா அனுப்பி வச்சிருப்பான். நீயும் மானம் கட்டாலும் பரவாயில்லன்னு புருஷன் கூட வாழலான்னு வந்திருப்ப. உனக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்தா அதை இப்பவே மறந்துடு. காலை பிடிச்சி கெஞ்சினாலும் சரி, கதறி அழுதாலும் சரி, இந்த ஜென்மத்துல என் மகனோட நீ சேர்ந்து வாழவே முடியாது. கெஞ்சி கேக்கிறதுக்கு வாழ்க்கை என்ன பிச்சைன்னு நினைச்சிங்களா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவனா? அத மனசுல வச்சுக்கிட்டு தான் புரிஞ்சுக்காத புருஷனோட வாழவே கூடாதுன்னு விலகி போனேன். உங்க மகனோட வாழ்றதுக்கு உங்க காலில் விழுந்து அழுவன் மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஒரு ஆசை இருந்தா இப்பவே மறந்துருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவரா திருந்தி இந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற வரைக்கும் அவரோட பொண்டாட்டிங்கிற நினப்புல இந்த வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன். இப்ப நான் வந்தது அவர் பொண்டாட்டிங்கிற நினப்புல இல்ல, எனக்கு சேர வேண்டிய திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போகதான். ஏய் நில்லடி, என்னமோ ஜமீன்தார் வீட்டு பொண்ணு சீதனத்தோட வந்த மாதிரி பேசுற. பொட்டு நகை இல்லாம கட்டின புடவையோட வந்த அண்ணா காவடி தானடி நீ? உனக்குன்னு சொல்லிக்க இங்க என்னடி இருக்கு? அப்படியே இருந்தாலும் அது என் மகன் வாங்கி கொடுத்தது, அதை தொடரத்துக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உரிமை இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது. என் கழுத்துல அவர் கட்டின தாலி இருக்கு, அவரோட சொத்துலயும் அவர் சம்பாதிக்கிற காசுலயும் பங்கு கேக்குற உரிமை எனக்கு இருக்கு. சொல்ல போனா உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. நிறுத்துறே, அதான் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்னடி பங்கு? இந்த வீடு என்ன, உங்க அப்பன் சம்பாதிச்ச சொத்தா? என்னமோ உரிமையை பத்தி பேசுற. நானாவது வாயில தான் பேசிட்டு இருக்கேன், நீ வந்திருக்க விஷயம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சது, என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா வந்த தடம் தெரியாம ஓடி போயிடு. என்ன ஞாபகப்படுத்துற பொருள் எதுவும் இங்க இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அதை எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். ஒழுங்கா வழிய விடு. விடலன்னா என்னடி பண்ணுவ? என் காலேஜ் புக்ஸ், சர்டிபிகேட், டிரெஸ்ஸுங்க எல்லாம் இங்கதான் இருக்கு. எனக்கு வழிய விட்டீங்கன்னா பிரச்சனை பண்ணாம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல
ये सर्टिफिकेट मरच्छ वच्छ तारा मुड़िया दन चोड़ दा पुलिस टा कंप्लेंट मन्वे ये नडी सोन्ने ये ने कई उंगरे वन कमर दा आड़की तेरी माँ ये द ऑटो वाटर कई मेल कई वच्छ पारे ये ने नडक दने तेरियो कल्याणी नियमित येरे ये नडी आल इल्ला द नैरमा पत्ते गलता पनान वंदर किया ना उन्हों गलता पना वरले ये नक सेरे मिंडिया द कुड़ तरंगना पोईटे रके ये लती कुप्पेले पोटी येरचाली येरपे ने तवरे उन्ना ना तोड़ वड़ा माटे प्रचना पन्ना मा उड़ंगा एलर वेले पेड़ंगा ए पेसी टाइम वेस पन्ना द इप्पो उल्ले विड्रंगला लियने पारे इल्ला पोलिस कुटीट वंदे अवंग पादुका पोड़े लती अर्थित पोला ये नडी आ उन्ना पोलिस इन मरट्रिंगे बरसोलेडी अवंगले ना पाकरे आहा दीपा इदला सरी वरादे अंद फोन कुड़ तुलसी नी अंद इंस्पेक्टर अम्मा नंबर सोल्ले अवंग वंदा दा इवंगलोड तिमिर अडगुन निनिक्रे नी सोल्लेडी तुलसी फोन एला वेना नाम नेरलिए पोई पापो इंस्पेक्टर वराम इवंग उल्ले विड माटांग ए निल्लुंगडी नांग दा उन्ने वेंडन तलमुईटाल मिचमीदि इरुक्र उन दर्दर्तियो अलिटपो பீட தொலைஞ்சதுனே நாங்க நிம்மதியா இருப்போம் இத வந்தது சொல்லிருக்கலாம்ல ஏய் அத சொல்லிட்டாங்கல போ பேசாம போலீஸ் ஐலன்னு பார்க்கறேன் நிறைய ஜென்மங்களை அடிச்சு திருத்த வேண்டியிருக்கு ஏய் உன் மாமியை மறக்கறேன் மறுபடியும் வெளிய போனு சொல்றதுக்குள்ள அந்த லெட்டர் எடு எங்க வச்சிருக்கேன்னு தெரியும்ல இங்க தான் இங்க வச்சிருந்தேன் நீ இந்த பேக்ல பாரு கொடு ओके डी कोरियर कर चुके ले नेहरा कीड़े परों वो मामी या कन्नतले रेंडारे कुड़ते टी पॉइंट एर को येंडी अंदर लूस वापरी विच्छु ऊरा कुड़ते का आंतर ते आड़क मुड़ी लड़ी रोंबा पेश रा हम लड़ी काम अपने ने कुतुक में बराद येंडी राउडी मदरी पेश रे वेनुना ना अच्छे असल अंदर पम्बल मदरी ऊरा कोड़म्बा विसंज கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த முதல் நாள்ல இருந்தே இந்த கோவத்தை காட்டிருந்தா உனக்கு இந்த நிலமையே வந்திருக்காது பேசாட்டியும் பரவாயில்லை பூரி கட்டி எடுத்து மண்டைய உடைச்சுக்க வேண்டியதுனே ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க கேளுங்க இந்த வீட்டை விட்டு வெளிய போனா போதும் சீக்கிரமா அந்த Dress bookல எடுத்து வைங்க புருஷனே இல்லனா அடிச்சு அப்புறம் எதுக்கு இந்த book மத்ததெல்லாம் ஏய் இல்லடி வெறும் கையோட போனா நம்ம வேற எதையோ எடுக்க வந்தோம்னு சந்தேகப்படுவாங்க அதுவும் இல்லாம இந்த திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல எடுத்து வை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் உங்க உதவியே நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் ரொம்ப நன்றி ஆ சீக்கிரம் எடுத்து காலி பண்ணு பெனாயில் போட்டு வீட எல்லாம் கழுவணும் ஆமாங்க நானே சொல்லலன்னு நினைச்சேன் இந்த வீடு நாத்தமா நாறுது நல்ல பெனாயில் போட்டு கழுவுங்க நாங்களும் வீட்டுக்கு போய் நல்லா தேய்ச்சி குளிச்சிடுறோம் இந்த வீட்ல எப்படி தான் குடி இருக்கங்களோ தெரியல ஏ என்னடி திமிரா போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போற வாய கிழிச்சிருவேன் ஆமா ஏய் உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அது பாரு எப்படி கத்திக்கிட்டு இருக்கே அதுனே புதுசாவ கத்துது கிளம்பி போலாம் திரும்ப இந்த பக்கம் வராமல போய்டுவே அப்ப வச்சிக்கறேன் போ டேய் போய் கேளுடி யாரடி கேக்குறது அட்ரஸ் விசாரிக்கறேன்னு தெரிஞ்சு சிடு சிடுன்னு விழுந்தாங்க நீ தேரவே மாட்டே குடு சார் அவட்ட குடுமா சார் நாங்க கொரியர் அனுப்ப வரல எங்களுக்கு ஒரு டீடைல் வேணும் என்ன டீடைல் இந்த கொரியர் இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க அவங்க யார் அட்ரஸ் என்னன்னு டீடைல் வேணும் நீ எதுக்குமா கேக்குற கஸ்டமர் பத்தின தகவல் எல்லாம் சொல்றது இல்ல தர கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு சார் நாங்க இத தப்பான நோக்கத்தோட கேக்கல இதால இவ வீட்ல கொஞ்சம் பிரச்சனை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சாதான் அத சால்வ் பண்ண முடியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுமா கஸ்டமர் பத்தின தகவல்களை மத்தவங்க சொல்றன்னு தெரிஞ்சா எங்க பேர் கேட்றமே நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் சார் ஏமா நான் தான் சொல்ல கூடாதுன்னு சொல்றேன்ல ப்ளீஸ் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க நான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கேன் ஏமா நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா உங்க பிரச்சனைக்கு உதவி பண்ண போய் நான் வம்பல மாட்டிக்கிறதுக்கா அப்படி எல்லாம் எந்த டீடைலும் தர முடியாது முதல்ல வெளியில போங்க சார் நாங்க இப்ப என்ன கேட்டுட்டோம் அட்ரஸ் பார்த்து சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா உதவின்னு கேட்டா என்னமோ ரொம்ப பிகு பண்றீங்க ஏமா என்கிட்ட வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா முதல்ல வெளியில போங்கமா ஐயோ சார் கோவப்படாதீங்க நாங்க ரிக்வெஸ்ட் அதானே கேக்குறோம் நானும் உங்களுக்கு கெஞ்சி தான் கேட்கிறேன் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க ஏய் துளசி வேணாம் விடு ஆஃப்டர் ஆல் ஒரு அட்ரஸ் கேட்டா என்னமோ ராணுவ ரகசியத்தை கேட்ட மாதிரி ஃபீல் பண்றாரு என்னமா இங்க வந்து ரகளை பண்றியா நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல சார் ஏய் இவர்கிட்ட எப்படி டீடைல் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் சொல்றவங்க சொன்னா அட்ரஸ் என்ன அனுப்புனவ ஜாதகத்தை எடுத்து நீட்டுவாரு அதுக்கு வேற ஆளை பாருமா யார் வந்து கேட்டாலும் கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாம் தர முடியாது அதையும் தான் பார்க்கலாம் ஏய் நான் எதுக்கு இவர்கிட்ட நின்னு கெஞ்சிட்டுக்கணும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த கொரியர் ஆளே எனக்கு பிரச்சனைன்னு அனுப்புனவ மேல கம்ப்ளைன்ட் கொடுப்போம்
போலீஸ் கேட்டா இவர் உண்மை சொல்லிதானே ஆகணும். என்னமா போலீஸ்னு சொன்னா பயந்துருவாங்களா? நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம எதுக்கு கொரியர் புக் பண்ணீங்கன்னு போலீஸ் கேக்கும். அப்ப எப்படி ரூல்ஸ் பேசுவீங்க நானும் பாக்குறேன். என்னமா சொல்ற ஃப்ரம் அட்ரஸ் இல்லையா? அது இருந்தா நாங்க ஏன் இங்க வர போறோம் பாருங்க. அனுப்புனது யாருன்னு இதுல ஒண்ணுமே இல்ல. என்னமோ எங்ககிட்ட மட்டும் பெருசா ரூல்ஸ் பேசுறீங்க. இது மட்டும் என்ன கரெக்டா? ஏய் அவர்கிட்ட என்ன பேச்சு? வாங்க கம்ப்ளைன்ட் பண்ணாதான் இதெல்லாம் சரியா வரும். அனுப்புன ஆளை விட முதல்ல இவர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா மிரட்டுறியா? நாங்க எதுக்கு சார் மிரட்ட போறோம்? உங்ககிட்ட உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம், நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எங்க போனா வேலை ஆகும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அங்க போய்க்கிறோம். நீங்க போலீஸ் கிட்டயே பதில் சொல்லுங்க. என்ன கேஸ்னு வந்துட்டா சாட்சி சொல்ல கோர்ட் ஸ்டேஷன் அலைய வேண்டி வரும். அது உங்க பிரச்சனை. ஏய் வாங்க நீ போலாம். மாமா கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஏமா கொஞ்சம் சொல்றத கேளுங்கம்மா. பிரச்சனை வரும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களமா? அந்த கவரை கொடுங்க. இத புக் பண்ண பொண்ணு இன்னைக்கு லீவு. கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பொண்ணுன்னு வேலைக்கு வச்சது தப்பா போச்சு. அரைக்குறையா வேலையை செஞ்சு எங்க உயிர் எடுக்குது. இந்தாங்க எப்படி கம்ப்யூட்டர்ல அட்ரஸ் இருக்கும், ஆனா எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. இப்ப வேலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாளைக்கு வாங்க அந்த பொண்ணு வந்துரும். நாளைக்கு வந்தா அந்த அட்ரஸ் கிடைக்குமா? வாங்கம்மா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வைக்கிறேன். உங்க பேச்ச நம்பிதான் போறோம். நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். அம்மா தாயே நான் தான் தரேன்னு சொல்றேன், முதல்ல கிளம்புங்க. ஏய் என்னடி போலீஸ் கேஸ்னு அவரை ரொம்ப தான் பயமுறுத்துறேன். பின் என்னடி பணிவை கேட்டு அந்த ஆள் ரொம்ப தான் அழட்டிக்கிறான். இந்த மாதிரி ஆளுங்களை பயமுறுத்தினாதான் வேலைக்காகும். நாளைக்கு பாரு கும்பிடு போட்டு அட்ரஸ் கொடுப்பான். வா. இந்தாங்கப்பா. தேங்க்யூமா. கொடுங்க. உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும், நல்ல செய்தி சொல்வீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். தெரியும் சார், அதனால தான் நேர்லேயே வந்தேன். சொன்ன மாதிரியே சாரு பெங்களூர்ல போய் பார்த்தேன். ஆனால் நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. எந்த அளவுக்குன்னா தப்பு பண்ணாதமான்னு சொல்ல போன என்னையே ஏண்டா என்ன கேட்க வந்தேன்னு அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புற அளவுக்கு. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் மேலே குத்தம் சொல்றேன்னு எம்எல்ஏ பழிய போட்டு பேசிட்டான். என் தம்பியே என்னை எடுத்தறிஞ்சு பேசுற அளவுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா. ஐயோ உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் பிரச்சனையா? ஆமா சார், நான் பெங்களூர் போற விஷயம் சாருக்கு எப்படியோ ஏற்கனவே தெரிய வந்திருக்கு. அதனால உஷாராயிட்டா. நான் அங்க போகும்போது அவ போன்ல பேசிட்டு இருந்தா. யாரோட தெரியுங்களா? நம்ம சம்பந்தியமா கூட. என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்படி ஒரு மருமக கிடைக்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நீங்களும், இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க தவா இருந்திருக்கணும்னு அவரும் நினைச்சு பெருமைப்படுற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துக்குவேன். தா என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம உங்ககிட்டயே அப்படி நடந்துகிட்டான்னா யார் சொன்னதா அவ திருந்துவா? இல்ல சார், இப்ப அவ அட்வைஸ் பண்ணி திருந்துற நிலைமையில இல்ல. அவளை டாக்டர் கூட்டிட்டு போய் காமிக்கிறதுதான் அவளை குணமாக்க ஒரே வழி. அதை பத்தி பேசலன்னு பார்த்தா என் தம்பி என்ன பேசவே விடல. அவ மனசு மாறலன்னா இவ வாழ்க்கையை சரி பண்ண முடியாம போயிடுமே. என்ன விடுங்கப்பா, ஏன் நல்லதுக்காக பேச போய் இப்ப இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அத நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. அத்தை சொல்ற மாதிரி என் ராசிதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் நல்லதுக்காக யாரு பறிஞ்சு பேசினாலும் அவங்களுக்கே பிரச்சனை வந்துருது. என் தம்பி புரிஞ்சுக்காம கோவப்பட்டதுக்கு ஓ ராசி என்னமா பண்ணும்? இல்லப்பா, நீங்களும் சாரோட அப்பாவும் எந்த அளவுக்கு ஒத்துமையா சந்தோஷமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னால உங்களுக்குள்ள இல்லமா. இப்போ ஒண்ணு கெட்டு போல. ராகவ ஆவேசப்பட்டு தான் என்ன வெளில போனு சொல்லிட்டான். அதுக்காக அவன் எந்த அளவுக்கு வருத்தப்படுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சாரு பண்ண முட்டாள்தனத்தாலதான் இப்படி எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. இது அவனே ஒரு நாள் புரிஞ்சிட்டு என்கிட்ட சமாதானத்துக்கு வருவான். அவன் என் தம்பிமா. என்னடா இப்படி நடந்துச்சேன்னு எனக்கா நீ வருத்தப்படாதமா? நான் சாரு கிட்ட அவமானப்பட்டதையும் தாண்டி ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆமாம்மா, சாரு எங்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இனிமே ராகவன் இருந்து தப்பிக்கவே முடியாதுமா. எஸ் ராகவன் எம்எல் இருக்கிற கோபத்துல சாருவோட கல்யாணத்தை சீக்கிரமே முடிக்க பார்ப்பான். அதுக்கு அந்த ஃப்ராடு அதாம்மா அந்த கேஷவ் அவன் ஒத்துக்கவே மாட்டான், சாருவும் ஒத்துக்க மாட்டான். ஸோ கல்யாணம்னு வந்தாலே சாரு நிச்சயமா மாட்டிப்பான். கிட்டத்தட்ட சாருவோட ஆட்டம் முடிவுக்கு வந்தாச்சுன்னே வச்சுக்கோங்க.
உனக்கு கொடுத்த வாக்கு நான் இன்னும் மறக்கல. நானும் சாரு கேஷவ் கல்யாண விஷயமா ராகவனுக்கு நெருக்கடி கொடுக்க போறேன். அதை என் வைஃப்கிட்ட சொல்லி அவ காயத்ரி கிட்ட பேசினானா மற்றதை அவ பார்த்துப்பா. அப்படியே தமிழ அங்கேருந்து சென்னைக்கு வரவழைக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் பார்க்கலாம். அதுவும் காயத்ரி மனசு வச்சா நடக்கும்.